இது கிடைக்காது. சடங்கத்தை பத்தி ஒரு 15 நிமிஷம் உட்காந்து ஒரு மணி நேரம் என்னோட ஒரு மில்லுக்கு நிற்கிறார் மாப்பிரியா. அதோடைய வைபவம் எவ்வளவோ பேர் ஒருத்தர் அனுப்புகிற எல்லாரும் பாதையில் வந்திருக்கா, யாரும் முடிக்கல. நீ முடிக்கணும்னு ஆசை இருக்கு. 100 ஆண்டு காலமாக யாரும் இதை படிச்சு வாழ்ந்த இந்த முத்தி அங்கத்தோட அத்தியம் சங்காத்தியாயம் அப்படி உள்ளவா தான் நான் கிட்ட இருந்திருக்கேன். உடைய காலத்தில் இதெல்லாம் சொல்லி இந்த படிப்புலாம் எங்க அப்பா ரொம்ப பெரியவா அப்படிங்கிறது சரி பெரியவா நீங்க எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அவர் வந்து இது இதுக்கு பேர் என்னன்னா தன்னிலை இழக்க வைத்து தடுத்தாட்கொள்ளும் ஆற்றலின் அழகு. அது எங்கேயிருந்து அவர் நினைச்சாச்சு இது என்னுடையது என்ன. அதனால இந்த குழந்தை வச்சு என்ன செய்யணும்னு அவர் தீர்மானம் பண்ணப்போ அது சந்தோஷமா நமக்கு வேணா. அன்னைக்கு நமக்கு குழந்தையா இருந்தா நமக்கு புரியல, ஆனா நாளுக்கு நாலு க்ஷணத்துக்கு க்ஷணம் வைபவம் தாக்கு தாக்குன்னு தாக்குறது எல்லாம் சந்தோஷம். இன்னைக்கு யாரும் மத்தியா தெரியும் கரெக்டா இந்த டேட்ல ஹாஸ்பிட்டலுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து கரெக்டாக அவர் தான் கிரமாந்தத்தை எக்ஸாமினராக இருந்தார். என்ன 3 எக்ஸாமினர்ல ஒரு ஒருத்தராக இருந்தார் எக்ஸாம் பண்ணி கூட்டிட்டு. அப்போ காமாட்சி அம்மன் கோயில பரீட்சை எல்லாம் முடிஞ்சது. 1 வாரம் பரீட்சை வெள்ளி தங்க ரத்தம் வெள்ளிக்கிழமைக்கு காமாட்சிக்கு நான் இப்படி கை பிடிச்சி கேட்கிறேன். என்ன சொல்றீங்க ஒரு நாளைக்கு அந்த மேல் அந்த சந்திரபுரஸ்வர பூஜை பண்ற இடத்துல உட்கார வச்சு மகாபலிவா ஆச்சாரியா உட்கார வச்சு மாலப்பிரிவா வந்து பேசல எதுவும் சொல்ல தானே பேசினார். பேசி வந்து கொடுத்து செகண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான வாழ்த்து சொன்னார். செகண்ட் கிளாஸ் வந்து கிளாஸ் ரெண்டு மூணு குழந்தைகள் இப்போ எல்லாரும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த சர்டிஃபிகேட் என்கிட்டயே இருக்கட்டும், நீங்கள் அடுத்த வருஷம் நல்லா மறைச்சு கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதனால இந்த மாதிரி அவர் தான் வார்த்தை அப்புறம் எனக்கு தெரியாது கையெல்லாம் பிடிச்சி இப்படியெல்லாம் பேசிட்டுமே அப்படின்னு. ஆனால் அதுக்கு மேலே அவர் அவர் ஒயில் 10 வருஷம் இருந்த போது தான் ஒரு விவஸ்தாசனத்தில் வாழ்ந்த ஒரு சன்னியாசி நம்ம நமக்கு ஒரு பாக்கியம் பேர் பண்ணலே. நம்ம ஏதாவது அவர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சோப்பு நம்ம சோப்பு வச்சாலும் 3 மாசம் தேய்ச்சி பெறுவேன்.
அது 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 ஆயிடுத்துனா நம்ம பார்த்து வாங்கி வச்சா நம்ம சோப்பு உண்டாகும், இல்லைன்னா அப்படியே பிடிச்சிட்டு நமக்கு இது வேணுங்கிறது என்ன நம்ம பார்த்து போயிட்டே அதெல்லாம் துவைச்சு போட்டு எடுத்துக்கணும். இங்கே எடுத்துக்கும் போது சாலையை முன்னாடி என்ன இருக்கோ அது பிரிஞ்சிருந்தாலும் அது தெரியாது, நம்ம பார்த்து அதெல்லாம் ஓரணம் வச்சு நல்லதா இல்லைன்னா கையை எடுத்துக்கணும். சரி, எல்லாம் குருவுக்கு மேலே வச்சிருக்கிறோம். இந்த டியூட்டர்ல வச்சு என்ன எப்பயாவது தலாகத்தை என்ன தடைப்பேன் அது என்ன என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அது கடலமையா அது அவரு நிலை அதனால பத்தமா எவ்வளவோ தன்னை பத்தி சொல்லுவான். சரி 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 அது பாக்குறாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இவர் வந்து இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ் பண்ணியிருக்காரு, அவர் வந்து கேள்வி கூட பண்ணியிருக்காரு. முதல்ல பெரிய கான்ஃபரன்ஸுக்கு ஜெய்ப்பூருக்கு ராஜஸ்தான் கேஷ்மோ என்ன ஆக்ஷன் படிக்கிறதுனால சார் ட்ரெயினில் காட்சி கூட தாண்டி போகும்போது யாரோ ஒருத்தர் டிஸ்கிரைப் யுவர் வேதாஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. அவனுக்கு வேறு பாஷை தெரியாது, ஆரம்பிச்சு ஒரு பேசினா ஸ்டைல் இங்கிலீஷோட ஸ்டைல் நம்ம ஆஃப் பண்ண அந்த இங்கிலீஷு நானும் சென்னல் உடம்பு உட்காந்து நான் திரும்ப சொல்லியிருக்கேன். ட்ரெயின் போடுறதே படிச்சுட்டு போயிட்டேன். அப்படி பேசுறா அந்த இங்கிலீஷு அதுக்கு முன்னாடியே நான் பேசினது, அதுக்கப்புறம் பின்னாடியே வாழ்க்கையில் பேசினது தேவையில்லாமல் எங்கேயுமே தன்னை காமிச்சுட்டே இல்லை. ஷடங்கு முதல்ல மகாபிரிவாசம் இல்லாமல் ஷடங்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த பாடம் பெரிய பாடம். அது அவர் எதோ ஜம்முநாதன் முதல் ஸ்டூடெண்ட்டு சடங்கத்துக்கு அப்படின்னு பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இவர் பண்ணி மாதிரி வெளியே இருந்தது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த சாங்காத்தியமோ அந்த வேதத்துக்கு வெறும் வேதாத்தியமெல்லாம் ஒரு பிண்டம் தான். சடங்காங்கிறது ஒரு உடம்புல எப்படி அவன் கையும் காதும் கண்ணும் மூக்கும் வாயும் காலும் இது இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு எப்படி போ சரீரத்துக்கு பூர்ணத்துவம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி சடங்கத்தோடு அத்தியம் தான் நம்ம சங்கா தேவி வேதத்துக்கு பூர்ணத்துவம் கிடைக்கிறது ஒரு பிண்டத்தை வச்சுருக்கலாம். அதனால் சந்த பாதவத்து வேதஸு ஹஸ்தவ கல்பு வச்சுருக்கிறது ஜோதிஷா மீனம் சக்ஷபு நிறுத்த சோற்று சிக்ஷா வேதஸு முகமும் வியாக்கரணம் தஸ்மாத் சாங்க மதியத்தில் பிரம்மாலோகே மதியத்தில் சடங்கத்தோட பெருமை சொல்லி ஒரு அங்கமும் விஷயங்கள் சிக்ஷன் வியாக்கரணம் சந்தசு ஜோதிஷம் வேதாந்த ஜோதிஷம் சௌத்தம் ஜோதம் இவ்வளவு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் வரைக்கும் நம்ம ஜட்டை கிழமை நினைச்சோமே இவர் ரெண்டரை வருஷத்துல ஒரு பஞ்சாயத்து கூட சொல்லியே நம்ம கேட்கவே இல்லையே என்ன இருக்கு கூட அதுக்கப்புறம் முடிஞ்சப்போ சட்டை கணக்க ஆரம்பிச்சேன். அஸ்கலித்தனமான பாட்டம் எந்த வருஷம் மாமாது இத்தனைக்கும் என்ன பண்ணும். அவர் 25 வயசு இருக்கு, அவர் கன்னடத்தில் கற்றுண்டு கன்னடத்தில் பெரிய பண்டிதராகி ஸ்கூலில் கன்னட வாத்தியாராக இருந்து 65 வயசுல இருக்கிற ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் இந்த படிப்புக்கு வந்திருக்காரு. ஆனா இதுல வைதிகத்துல இருக்கிறவா வேத ஒரு சம்பந்தமா இருக்கிறவா அதை நினைவு வச்சிருக்கிறது நியாயமா இருக்கும். இந்த இருந்து இந்த கிளாஸ் எடுக்கிறாருன்னா என்ன சமாச்சாரம்னா அவருடைய சின்ன வயசுல அவருடைய என்ன விவசாயம் என்ன சாதனை என்ன கிருஷ்ணி அவருடைய நிலை என்ன சமாச்சாரம் சடங்கத்துக்கெல்லாம் முதல் வருஷமா அத்தியனம் பண்ணி வருஷா வருஷம் அந்த பாடசாலையில் ஒன்றே ஒன்று எந்த பாடசாலையும் இல்லாத வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தைகள் எல்லாரும் அடிச்சுட்டு மகாபிரிவாங்க.
அது எங்களுக்கு ஆத்துக்கு போற மாதிரி. அதுல போனோம்னா அத்தனை குழந்தைகள் போனா ஒட்டக்கால ஸ்டேஷன்ல இருந்து அங்க மயில்ல பாம்பே மயில ஏறினா காலம்புற அரக்கோணத்துக்கு ஒரு 4 மணி வந்துடும். எல்லாரும் இறங்கி பஸ் பிடிச்சி கீழே வந்து அரக்கோணத்துல இருந்து காஞ்சிபுரம் பஸ் பிடிச்சி காஞ்சிபுரம் மடத்துக்கு எடுத்தாப்பே வந்து நிற்கும் பஸ் நேரம் படப்படாம உள்ள போடுவோம். உள்ள போனா கீத்து அந்த கீத்து கொட்டாயதான் இந்த தண்டு தடுத்து நாங்க எல்லாம் அந்த இது மூங்கில் போட்டு எல்லா குழந்தைங்க காலம்பரை ஆகிறதுக்கு நேரம் எல்லாரும் வந்து பிடிச்சிடும். அவரும் அந்த மூங்கில பிடிச்சிடும் வந்துட்டேலா வந்துட்டேலா எல்லாரும் வந்துட்டேலா அரை மணி நேரம் பேரு என்ன பேரு என்ன எல்லாம் பேர் என்ன ஊர் என்ன எல்லாம் கேட்டு அரை மணி நேரம் எல்லாம் சரி நீங்கள் பழு தேய்ச்சலும் நிறைய கேட்டுட்டோம். ரொம்ப சந்தோஷம். குழந்தைகள் எப்படி ஓடி வரும் அந்த பள்ள தெரிவித்துக்கு அந்த காலம் என்று கண்டது அபிமானம். அவர் வந்தோன்னு அந்த தண்டம் கடகடன்னு எடுத்துட்டு ஓடி வராள். அந்த என்ன சாயங்காலம் எல்லாம் அங்கேதான் 3 நாள் அங்கே ஜாவா ஒரு காரியம் பண்ணுவோம். அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில வழி பார்த்து சரியா எல்லாரும் குளிச்சுட்டு எல்லாரும் வந்துருக்கோம். நாங்கள் பாராயணம் பண்ணிட்டு இருப்போம். பாராயணம் பண்ணா பெரியவாரோட பூஜை அதெல்லாம் எல்லாம் இடம் நாங்கள் ஒரு பக்கமாக பாராயணம் பண்ணிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் போய் பயணிக்கு எந்த சமயம் சாப்பாடு போடுறோம் சாப்பிட்டு வந்து திரும்பி பாராயணம் எங்களுக்கெல்லாம் வேற என்ன இங்கே தான் இருப்போம். பாராயணம் 1 மணி 1.5 மணி பாராயணம்னா இவர் எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரவாளுக்கு எல்லாருக்கும் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அமேர எல்லாம் முடிஞ்சதுன்னா இவர் வந்து நீ பாப்பா நாங்கள் உட்காந்து பாராயணம் பண்ணுறது உங்களுக்கு வந்து பக்கத்தாப்பு வந்து உட்காந்து அடுத்த பிரச்சனை கேட்டு நிறுவ 5 நிமிஷம் 10 நிமிஷம் சரி 1 வருஷம் அடுத்து நிறுத்துவோம் சரி பண்ணுவா அச்சரி சாப்பிட்டு சாப்பிட்டுங்க அச்சரி காலம் தான் சாப்பிட்டு 8 மணி சாப்பிட்டு இல்லை பெரியவா இல்லை பெரியவா கூட நிறைய பழத்தை கட் பண்ணி கையால் எடுத்து சாப்பிடும். குழந்தைலாம் 8 மணிக்கு பழைய சாப்பிட்ற குழந்தை வசிக்கும் சொல்லுவோம். நாளிலேருந்து நிறைய பழம் குழந்தைக்கு 8 மணிக்கு கொடுத்துரும். இருந்து ஒரு குழந்தை அதுதான் இங்க பாக்குறது சாயங்காலம் அதே மாதிரி திருப்பி தான் இந்த சடங்கத்தெல்லாம் படிக்கணும். சடங்க என்ன சொல்றேன் வா என்ன இப்ப சொல்லிட்டு இருக்கேன் சந்த சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொல்லு அது எவ்வளோ பேர் இருக்காங்க கத்தி சொல்லுவோம். சத்தஜ பணலக சுமணிதம் பிரபதி வாங்மயம் ஜெகதி எஸ்ய சஜயது பிங்கல நாக சிவபிரசாதாத் விசுத்தபதி தொட தொடர் எல்லாம் முடிச்சோம். தான் போட்டு இருக்கிற அந்த பழமளிப்பு மாலை இருக்கும். குழந்தைகளுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியுமே. இதுக்கப்புறமும் அந்த தட்டுக்கூடையில அந்த கல்கண்டு திராட்சை எல்லாம் கையாளு நிறைய வழிய அதை எடுத்துட்டு போய் பார்த்து போய் கொடுங்க எல்லாம் சொல்ல சொன்னா சொன்னேன் எல்லாம் கொடுத்துருக்கா பெரிய சந்தோஷம். அதனால
அதை பார்க்கும்போது என்ன எவ்வளோ பிரம்மஜானிகளுடைய கிருப்பை எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அதுதான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். நமக்கு அது பூர்ணமாக கிடைக்கும். நம்ம சுதர்மத்தை நமக்கு வச்சு அந்த நிலையை நம்ம கொடுக்கறதுக்கு சொல்லும்போதே தெரியறது பெரிய அக்ரி பண்ணிருக்கா உங்களுக்கு அந்த குரு பக்தி மிக கொண்டு வந்து காமிக்கிறது ரொம்ப பரம சந்தோஷமா இருக்கு. திருப்தி நல்லது நல்ல ரொம்ப சந்தோஷம்.